கே சுப்பிரமணியம் மோகனூர் நாமக்கல்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு நோய்க்கு தீர்வு இல்லை என்ற போதும், ஒரு இடத்தில் சிரமமான சூழ்நிலையில் ரொம்ப நாள் இருக்க வேண்டும் என்கிற போதும், இவைகள் எவ்வாறு கையாளுவது? அதாவது இதுல ரெண்டு சூழ்நிலைகள் அல்லது ரெண்டு நிலைப்பாடுகள் கேள்வியில கேட்கப்பட்டிருக்கு. ஒன்னு தீர்வில்லாத ஒரு நோய், இன்னொன்னு சிரமமான சூழ்நிலை. அதாவது இது ரெண்டுமே தவிர்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்பட கேள்வி. அதாவது குறத்துல இதுக்கு ஒண்ணு செய்யறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் தெரியுது இதுல. அப்போ இதோட தாக்கம் மனசுல ஏற்படுது இல்லையா, அதை வச்சுதான் இந்த கேள்வி வந்திருக்கு. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறத. அப்போ அதாவது முயற்சிகள் எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு, குறத்துல ஒண்ணும் பண்ண முடியலையே, ஆனா மனசால அதை ஏத்துக்க முடியல. அதானே அங்க 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 நிக்கிறது, அது அங்க அதுதானே. அப்போ நம்ம இதுல செய்யறதுக்கு என்ன இருக்கு? அகத்தளவுல செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஏன்னா அங்க போராட்டம் தான் மிச்சமா நிக்குது. ஸோ அங்க ஏற்றுக்கொள்வதுதான் அங்க ஒரே தீர்வு. இந்த ஏற்றுக்கொள்ளுதல் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, ஐயா டோட்டல் மைண்ட் அல்லது முழு மனம் அப்படிங்கறத பத்தி பேசுறார் நிறைய இடத்துல. அந்த முழு மனம் அப்படிங்கிறது நம்மளை மீறின ஒரு ஆற்றலா இருக்கு. அந்த 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 நம்மளை கடந்த ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா, அது கிட்ட அதை பொறுப்பை ஒப்படைச்சிருது. இதுவா இதுக்கு என்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி, அது ஒரு விதமான சரணாகதின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதுவாக இருந்தாலும் அது பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொறுப்பை அங்கே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த சூழ்நிலைக்கான தீர்வை அங்கே விட்டுட்டோம்னாக்க அதுவே பார்த்து ஒரு தீர்வை கொடுக்கும். நம்ம மனசளவில் ஒரு கொந்தளிப்பு ஒரு போராட்டம் இல்லாமல் அதுகிட்ட விட்டுட்டோங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையில் அந்த ஏற்றுக்கொள்வதை கொண்டு வந்துட்டோம்னாலே மனசு அமைதியாயிடும். அப்போ மனசுல ஒரு விதமான ஒரு ஒரு போராட்டம் இல்லாத ஒரு தன்மை வர்றும் போது நமக்கு இதுல இருந்து ஒரு ஒரு பாரம் நம்மளை விட்டு நகர்ந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துடும். இதை செஞ்சு பாருங்க, செய்யும் போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். வணக்கம்.